கதறியோ ஆர்எஸ் பாரதி, கதற விட்ட பாஜக, வெட்டி ஒட்ட இது என்ன பஞ்சரா? அதாவது இந்த ஆர்எஸ் பாரதி வாய் கொழுப்பு முயற்சி ஆளுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய நேரத்துல வந்து மோதி கிட்டாரு, நம்ம அண்ணாமலை கிட்ட கூட 500 கோடியா நான் இன்ஃபர்மேஷன் லெட்டர் போட்டேன் அப்படின்னாரு. அவரு அது காமெடியா எடுத்துன்னு போனாரு. நீ எத்தனை கோடிக்குனா போடு, ஒண்ணும் கேட்க முடியாது அப்படின்னு. அப்புறம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம், உன்னை கைது பண்ணிடுவோன்னாரு. அப்புறம் கமலாலயத்துல 6 மணி வரைக்கும் இருக்கிறேன், கைது பண்ணுன்னு இப்படி ஏடா கூடமா போய் சொல்லி மாட்டிக்கிட்டவரு. அப்புறமா ஒரு இதுல பாண்டிய கிட்ட முதலியாரு நம்ம வாரியாரு அப்படின்னு சொல்லி ஜாதியை வந்து முன்னிறுத்தினது எங்க ஜாதி தான் அப்படின்னு சொன்னது. அப்புறம் வந்து எம்ஜிஆரிய நாங்க அந்த காலத்துல அந்த மேடையில இவங்களெல்லாம் எங்களை எதிர்த்தவங்களை யாரையும் வாழ விட மாட்டோம்னு சொன்னது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிடுவாரு. அவங்க இவங்களோட அராஜகர் அப்படித்தனத்தை பற்றி உடனே நம்ம பாஜக புட்டு புட்டு வைக்கும், அதோட ஐயா சாமின்ட்டு விழுந்து அடிச்சு ஓடுவாரு. இவனுங்க நான் ஒண்ணு சொன்னா இவங்க வெட்டி ஓட்டிடுறாங்கன்னு. வெட்டி ஓட்ட இது என்ன பஞ்சரா? பஞ்சர் ஆகி போச்சு வெட்டி ஓட்டுறதுக்கு டியூப. நீ வந்து சொல்றதான் அங்க சொல்றாங்க, சொல்றதெல்லாம் வந்து ஜாதி வெறி பிடிச்சி சொல்றது, ஆணவத்துல சொல்றது, நான் ஜெயலலிதா மேல கை கேஸ் போட்டேன் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து இவருடைய பெருமைகளை சொல்றேன்னு போய் சிறுமையில மாட்டிக்கிறதா அப்படின்ற மாதிரி இருக்கு. பொன்மடி எப்படி ஓசி ஓசி ஓசின்னாரு, ஓசின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு மாதிரி, அந்த மாதிரி ஆர்எஸ் பாரதி கூட நிறைய விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஏதாவது அண்ணாமலை கிட்ட மோதி ஏதாவது பிரச்சனையை பெருசாக்கி கொண்டாந்து விட்டுறாத, நான் ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம இருக்கேன் அப்படின்னு தலைமை கழகம் வேற வலியுறுத்துறதுனால ஆர்எஸ் பாரதி அப்பா சாமி என்ன கூப்பிடாதீங்க, நீங்க ஏதாவது வெட்டி ஓட்டிடுறீங்க, நாங்க பயந்து இருக்கிறோம்னு திமுக அவ்வளவு பேரும் அரண்டு மிரண்டு உருண்டு கிடக்குறான். எதையாவது சொன்னா எங்கேயாவது போய் மாட்டிக்கிறோம். இந்த பக்கம் அண்ணாமலைக்கு பதில் சொல்ல போனா இந்த பக்கம் திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் போயிடுது அப்படின்ற பயம் வேற ஆகி போயிட்டு. அதனால திமுக கரையினி எவனும் வாயே தர மாட்டான். இவனுங்களுடைய 55 ஆண்டு சர்வீஸ்ல, 60 ஆண்டு சர்வீஸ்ல இந்த 1.5 வருஷம்தான் அதாவது திமுக காரன் வந்து பயந்து அரண்டு மிரண்டு ஒரு கட்சிக்கு இருக்கிறானுங்கன்னா தமிழ்நாட்டுல அது பாஜக மட்டும்தான். இது வரைக்கும் வரலாறு திருப்பி போட்ட நம்ம அண்ணாமலை அதாவது திமுக காரனை பார்த்து எல்லாரும் பயந்ததுதான் வரலாறு. ஆனா இன்னைக்கு திமுக காரன் பாஜகவை பார்த்து மிரள்றது அருள்றதுதான் இன்றைய புதிய வரலாறு. எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லாருமே சொல்றாங்க பாஜகவை நீதான் வளர்க்கற, நீதான் வளர்க்கற அப்படின்னு. யாரு பக்கம் கேக்குறது, யாரு சொல்றது கேக்குறது? இந்த பக்கம் போனா மத்தளத்துல அடிக்கிறான், இந்த பக்கம் ஈட்டில குத்துறான். அப்படி பத்திரிகையாளர் மணி என்னடனா அண்ணாமலை டேஞ்சரானாலும் ஜோக்கர் யாரு, நீதான் வளர்த்து விடுறன்றாரு. சுமந்த் ராமன் என்னடனா பாஜக வளர்ந்தது உண்மை, நீ திமுக காரவன்னா வளரல வளரலன்னு சும்மா தனக்குத்தானே அந்த காட்டு வழியா போறப்ப முருகா முருகா முருகான்னு அவனே ஏதோ ஒண்ணு